So good evening students, now we want to see Part-64 and this is for 11th standard general math exercise 1.2. In the last class we have seen up to 4. Now we see the 6th question. On the set of natural numbers that are in the relation defined by A related to B such that if 2A plus 3B equal to 30. We are considering A comma B belongs to natural number. If you substitute that value, the answer should be 13 in a condition A related to B will satisfy. Write down the relation by listing all the facts. In the condition satisfied by all the facts, we will contribute. Check whether it is reflective, symmetric, transitive and finally equivalence or not. If you want to for the time saving, I will mention this. A equal to 1, A equal to 2, A equal to 3. நம்ம 4, 5, 6, up to 15 வரைக்கும் நம்ம போறோம். 15 வரப்ப 0 வந்துடும். 0 இஸ் நாட் எ நேச்சுரல் நம்பர். அதுக்கப்புறம் 16 போடுறப்ப நெகட்டிவ் நம்பர் வரும். ஸோ அது எல்லாமே ஒமிட் பண்ணிட்டு வி ஆர் கன்சிடரிங் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 எட்டக்காக இருக்கு. தென் ஸ்டேட் ஆர் வந்து இந்த ஆர்டர் பேர் வந்து கண்டுபிடிச்சது எதெல்லாம் ஓல் நம்பரா நேச்சுரல் நம்பரா கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பேர் என்ன வருது 3, 8, then 6, 6, then 9, 4, then 12, 2. இதெல்லாமே வந்து ஆர்ல வரக்கூடியது. வேற ஆல் திஸ் எலிமெண்ட்ஸ் விதவுட் நேச்சுரல் நம்பர் சச்சுலஸ் இங்கே இந்த கண்டிப்பா நமக்கு என்ன வச்சிருக்கு 2A + 3B ஈக்குவல் டு 30 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா ஆர்டர் பேரும் வருது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் 3, 8 தென் 6, 6, 9, 4 தென் 12, 2. ஸோ ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் ரிஃப்ளக்டிவ் இல்லையா. ஸோ ரிஃப்ளக்டிவ் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு எலிமெண்ட் இதில் எடுப்போம், இதுக்கு நமக்கு அந்த ஆர்டர் பேர் வந்து வருதா அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இட் சொல்லி டூ, ஸோ டூ பிலாங்ஸ் டு என். அப்போ இங்கே டூ ரிலேட்டட் டு இஃப் 2 related to 2 implies 2, 2 belongs to R. எல்லாமே கண்டிப்பா அந்த R தான் இருக்கணும், அந்த R என்ற பேர்ல தான் இருக்கணும். பட் இங்க வந்து இல்ல. பட் 2, 2 not belongs to R. So which implies R is not reflective. R வந்து reflective அல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கணும். Then next one is symmetry, clear? So for symmetry, what is the condition? If A comma B belongs to ஏதோ ஒரு செட் இல்லையா, சப்போஸ் இந்த இடத்துல என்னே இருக்கு, A related to B implies B related to A, B related to A அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் நம்ம ஏதாவது இதுக்குள்ள வர ஆர்டர் பேரை எடுத்துக்கணும். இதுல எடுக்கூடாது, இதுல தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஆர்டர் பேரவே கொடுத்துருக்கு. சப்போஸ் இட் டேக் 3A, 3, 8 இல்லையா, 3 related to 8 இது சிம்பிளைஸ் 3, 8 பிலாங்ஸ் டு ஆர். இது வந்து கிவன், இட் இஸ் கிவன். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஸோ டு ப்ரூவ் 8 related to 3 satisfying the condition 2A + 3B equal to 30. So which implies என்ன அங்கே இருக்கணும், 8, 3 belongs to R. But 8, 3 does not belong to R. So R is not symmetric. Clear? So, R வந்து ரிஃப்ளக்டிவ் அல்ல, தென் சிமெட்ரி அல்ல, கிளியர்லி R இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் ஆல்சோ. கண்டிப்பாக வந்து அது ட்ரான்சிட்டிவ்லையும் வராது. ஏன்னா ஆர்டர் பேர் வந்து அந்த மூணுமே அதுக்குள்ள இருக்கணும், அது அந்த செட்டை பார்க்குறப்பே அது இல்லை. ஸோ ஜஸ்ட் ரை கிளியர்லி R இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். So you are writing R is not equivalent relation. So hope you understand. We are saying 5th question,
And the 3 more questions in exercise 1.2 that we see in the next video. Thank you for watching.